हाई फ्रेंड्स एलोरुक्कुम वणक्कम इन्नैक्कु नाम इन्द वीडियोल एदै पत्ति पार्क्क पोरोम्ना अनिवरालुम एदिर्पार्त्तु कोंडिरुंद अरुमैयान सूपरान निरंतरमान पदविक्कान वेलैवाय्प्पु अरिविप्प पत्ति तान् नाम इन्द वीडियोल पार्क्क पोरोम। पदवियिन् पेयर् कल्वि तगुदि वयदु वरम्बु कालिडंगल् एण्णिक्कै सम्बळम् यार यार विन्नप्पिक्कलाम् எப்படி விண்ணப்பிப்பது செலக்ஷன் ப்ரொசீஜர் போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். வீடியோக்குள் போவதற்கு முன்னாடி இதுவரை டெலிகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிடுங்க. யூடியூப்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் பாத்தீங்கன்னா டெலிகிராம்லயும் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்க யூடியூப்ல மிஸ் பண்ணிட்டாலும் டெலிகிராம்ல மிஸ் பண்ணாம பார்க்கலாம். பார்த்துட்டு பிறகு அப்ளை பண்ணலாம். ஸோ பாத்தீங்கன்னா அனைவராலும் எதிர்பார்த்த சூப்பரான போஸ்டிங் தான் சொல்லணும். ஸோ பாத்தீங்கன்னா சற்று முன்தான் இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா 29/10/2020 அன்று பதிந்திருக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அருமையான சூப்பரான போஸ்டிங்கு, தமிழ்நாடு அரசு நிரந்தர வேலை வாய்ப்பு தான் ரைட்டுங்களா. ஸோ இதற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நீங்கள் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 5ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, எனி டிகிரி, ஐடிஐ, டிப்ளமோ, பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் கிடையாது, எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது, நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க. ஸோ கழிடங்கள் பார்த்தீங்கன்னா 60 கழிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வட்டம் வாரியாக ஒவ்வொரு கிராமத்திலையும் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் பதவிக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தொடக்க நாள் பார்த்தீங்கன்னா 29/10/2020 அன்று பதிந்திருக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 20/11/2020. ஸோ முதல்ல நம்ம இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்துட்டு அதன் பிறகு நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கப்பட்டுள்ள டீட்டெயில்ஸை நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை முடிந்த வரைக்கும் முழுவதும் பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுருங்க. பூர்த்தி செஞ்சிட்ட பிறகு தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்தும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் தபால் மூலமாகவோ அப்படி இல்லைன்னா நேரடியாகவோ போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது. தகுதி உடையவர்களுக்கு தேர்வு நேர்முக தேர்வுக்கு வருமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டு சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் மூலமாக பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த நம்ம எந்தெந்த வட்டத்தில் எந்தெந்த கிராமத்தில் கிராம உதவியாளர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்றத நாம் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 60 கழிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க கிராம உதவியாளர். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ₹11,100 35,100 வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம்.
மொத்த அகாடங்கள் பார்த்தீங்கன்னா 60. இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 20/11/2020. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுன்னு டீட்டெயில் வீடியோ அடுத்த ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கடுத்த இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 5ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது வேணாலும் படித்திருக்கலாம். 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, எனி டிகிரி, ஐடிஐ, டிப்ளமோ, பிடெக் கூட முடித்திருக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. அனுபவம் தேவையில்லை. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 1/7/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா அனைத்து கம்யூனிட்டிக்கும் குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா 21 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு, அது ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 30 வயது, பிற்படுத்தப்பட்டோர் பிசி மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசி, ஸோ அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 35 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் பிசிஎம் பார்த்தீங்கன்னா 35 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் 35 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி வகுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா 35 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா 1/7/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 21 முதல் 30 வயது, பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி வகுப்பினருக்கு 21 முதல் 35 வயது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வட்டத்தின் வாரியாக வருவாய் கிராமம் என சூழ்ச்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். வட்டம் சிவகங்கை, வருவாய் கிராமம் பார்த்தீங்கன்னா அழகமான் நகரி, என சூழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் பெண், முன்னுரிமை அற்றவர், ஆதரவற்ற விதவை, கீழக்கண்டனி ஆதி திராவிடர் அருந்ததியர் பெண், முன்னுரிமை பெற்றவர், ஆதரவற்ற விதவை, சிலந்தங்குடி ஆதி திராவிடர் முன்னுரிமை அற்றவர், காடநேரி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் பொது முன்னுரிமை அற்றவர், இழுப்பக்குடி பிற்படுத்தப்பட்டோர் பெண் முன்னுரிமை அற்றவர் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள் தவிர, பொன்னாக்குளம் பொது பெண் முன்னுரிமை அற்றவர், இடைய மேலூர் பிற்படுத்தப்பட்டோர் பொது முன்னுரிமை பெற்றவர் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள் தவிர, பாகநேரி பொது முன்னுரிமை பெற்றவர், ஓ புதூர் ஆதி திராவிடர் பொது முன்னுரிமை அற்றவர், வேம்பத்தூர் மிகவும் பிற்பட்டோர் சீர்மரபினர் பெண் முன்னுரிமை அற்றவர். அதுக்கடுத்த வட்டம் பார்த்தீங்கன்னா காளையார் கோவில், ஸோ இந்தந்த வருவாய் கிராமத்தில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அள்ளூர் ஆதி திராவிடர் முன்னுரிமை பெற்றவர், பெரிய கண்ணனூர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் முன்னுரிமை அற்றவர் ஆதரவற்ற விதவை, ஒய்ய வந்தான் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லிம்கள் தவிர முன்னுரிமை அற்றவர் பெண் ஆதரவற்ற விதவை. அதுக்கடுத்த வட்டம் பார்த்தீங்கன்னா மானாமதுரை, வருவாய் கிராமங்கள் பார்த்தீங்கன்னா வாகுடி பொது முன்னுரிமை பெற்றவர், மாறநாடு ஆதி திராவிடர் அருந்ததியர் முன்னுரிமை பெற்றவர், மேல பிடாவூர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் முன்னுரிமை பெற்றவர், விளத்தூர் பிற்படுத்தப்பட்டோர் முன்னுரிமை பெற்றவர், மானாமதுரை பொது முன்னுரிமை அற்றவர். ஸோ பார்த்தீங்கன்னா பொது முன்னுரிமை அற்றவர் வந்து மானாமதுரை வந்து கொடுத்துருக்கத்தால இந்த பகுதிக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து ஜாதியினரும் விண்ணப்பிக்கலாம். சிறுகுடி ஆதி திராவிடர் அருந்ததியர் முன்னுரிமை பெற்றவர். அதுக்கடுத்த செந்தட்டியந்தல், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் முன்னுரிமை அற்றவர். அதுக்கடுத்த வட்டம் பார்த்தீங்கன்னா இளையான்குடி, சொந்த வட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வருவாய் கிராமங்களில் இந்த கிராம உதவியாளர் கோச்சிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தாயமங்கலம் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் முன்னுரிமை அற்றவர் ஆதரவற்ற விதவை, சாலை கிராமம் பொது முன்னுரிமை அற்றவர், ஆக்கவயல் ஆதி திராவிடர் பொது முன்னுரிமை அற்றவர், மேலாயூர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் பெண் முன்னுரிமை அற்றவர், அரண்மனைக்கரை பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லிம்கள் தவிர முன்னுரிமை பெற்றவர் பொது
சமுத்திரம் பொது முன்னுரிமை அற்றவர் பார்த்தீங்கன்னா, சமுத்திரம் புரோகிராமத்தில் பார்த்தீங்கன்னா பொது முன்னுரிமை அற்றவர் வந்து கொடுத்திருக்கிறதால அனைத்து ஜாதியினரும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா வண்டல் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் முன்னாள் இராணுவத்தினர் முன்னுரிமை அற்றவர் தீவலாதி பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லிம்கள் தவிர முன்னுரிமை அற்றவர் பெண். அதுக்கடுத்தாக இளமனூர் பொது முன்னுரிமை அற்றவர் பெண். குறிச்சி பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லிம்கள் தவிர முன்னுரிமை அற்றவர் பொது. தொகவூர் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் முன்னுரிமை பெற்றவர். அதுக்கடுத்த வட்டம் பார்த்தீங்கன்னா திருபுவனம். வருவாய் கிராமம் பார்த்தீங்கன்னா திருபுவனம் புதூர் பொது பெண் முன்னுரிமை அற்றவர். அதுக்கடுத்த வட்டம் பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டை. இந்த வட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிராமங்களில் கிராம உதவியாளர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆராவயல் பொது முன்னுரிமை அற்றவர். அனுமந்தக்குடி ஆதி திராவிட பெண் முன்னுரிமை அற்றவர் ஆதரவற்ற விதவை. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா செலுவத்தி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் முன்னுரிமை அற்றவர். திரு வேகம்பத்து பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்கள் தவிர முன்னுரிமை அற்றவர். அதுக்கடுத்த வட்டம் பார்த்தீங்கன்னா காரைக்குடி. சொந்த வட்டத்தில் இந்தந்த வருவாய் கிராமத்தில் இந்த கிராம உதவியாளர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வட்டம் காரைக்குடி வருவாய் கிராமங்கள் பார்த்தீங்கன்னா அரியக்குடி மிகவும் பிற்பட்டோர் சீர்மரபினர் முன்னுரிமை அற்றவர் பெண். பாளையூர் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்கள் தவிர முன்னுரிமை பெற்றவர். வாரிவயல் பொது முன்னுரிமை அற்றவர். ஸோ பார்த்தீங்கன்னா வாரிவயல் வருவாய் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பொது முன்னுரிமை அற்றவர் வந்து கொடுத்துருக்கிறதால அனைத்து ஜாதியினரும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மேலமணக்குடி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் முன்னாள் இராணுவத்தினர் முன்னுரிமை அற்றவர். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா வருவாய் கிராமம் பார்த்தீங்கன்னா பெரிய கொட்டக்குடி பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்கள் தவிர முன்னுரிமை அற்றவர் பெண். அதுக்கடுத்த வட்டம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் வட்டம். ஸோ இந்த வட்டத்தில் இந்தந்த வருவாய் கிராமத்தில் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பெரிச்சி கோவில் மிகவும் பிற்பட்டோர் சீர்மரபினர் முன்னுரிமை பெற்றவர் பொது. துவார் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்கள் தவிர முன்னுரிமை அற்றவர். தென்மாப்பட்டு பொது முன்னுரிமை அற்றவர். வாணியங்காடு ஆதி திராவிடர் முன்னுரிமை அற்றவர். கீழப்பட்டமங்கலம் மிகவும் பிற்பட்டோர் சீர்மரபினர் முன்னுரிமை அற்றவர் பெண். கள்ளிப்பட்டு பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்கள் தவிர முன்னுரிமை அற்றவர் பெண். செவரக்கோட்டை பொது முன்னுரிமை அற்றவர். ஸோ பார்த்தீங்கன்னா செவரக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா பொது முன்னுரிமை அற்றவர் வந்து கொடுத்துருக்கிறதால அனைத்து ஜாதியினரும் விண்ணப்பிக்கலாம். கருப்பூர் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்கள் தவிர முன்னுரிமை பெற்றவர். அதுக்கத்தக்க ரணசிங்கபுரம் பொது முன்னுரிமை அற்றவர் பெண். தெற்கு இளையாத்தாங்குடி ஆதி திராவிடர் பொது முன்னுரிமை அற்றவர் முன்னாள் இராணுவத்தினர். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா செண்பகம் பேட்டை இது பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்பட்டோர் சீர்மரபினர் முன்னுரிமை அற்றவர். அதுக்கடுத்த வட்டம் பார்த்தீங்கன்னா சிங்கம்புணரி. எந்தெந்த வருவாய் கிராமத்தில் வந்து இந்த கிராம உதவியாளர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருங்காக்கோட்டை பொது முன்னுரிமை பெற்றவர். கரிசல்பட்டி ஆதி திராவிடர் அருந்ததியர் பெண் முன்னுரிமை பெற்றவர் ஆதரவற்ற விதவை. ஏரியூர் மிகவும் பிற்பட்டோர் சீர்மரபினர் முன்னுரிமை பெற்றவர். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா முசுண்டப்பட்டி பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்கள் தவிர முன்னுரிமை பெற்றவர். ஏ மேலையூர் பொது பெண் முன்னுரிமை அற்றவர் ஆதரவற்ற விதவை. காயாம்பட்டி ஆதி திராவிடர் முன்னுரிமை பெற்றவர். மேலப்பட்டி மிகவும் பிற்பட்டோர் சீர்மரபினர் முன்னுரிமை அற்றவர் பெண் ஆதரவற்ற விதவை. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா டி காலாப்பூர் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்கள் தவிர முன்னுரிமை அற்றவர் பெண் ஆதரவற்ற விதவை. ஸோ ஏகப்பட்ட வட்டங்களில் பார்த்தீங்கன்னா வருவாய் கிராமத்தின் வாரியாக பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மனுதாரர் விண்ணப்பிக்கும் கிராமத்தில் வட்டத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருத்தல் வேண்டும். ஸோ எந்த கிராமத்தில் இந்த கிராம உதவியாளர் போஸ்டிங்கு காலிடம் அறிவிச்சிருக்கிறாங்களோ அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக வசிக்க வேண்டும் அப்படின்னா வட்டத்தில் நிரந்தரமாக வசிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிற மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியாது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பாக பதிவு மூப்பு அடிப்படையிலேயே நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மிதிவண்டி ஓட்டுபவராக இருக்க வேண்டும்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வேலைவாய்ப்பு வீடியோக்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். இதுவரை டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துறேன், ஜாயின் பண்ணிக்கிடுங்க. யூடியூப்பில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா டெலகிராம்லேயும் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் யூடியூப்பில் மிஸ் பண்ணிட்டாலும் டெலகிராமில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த வீடியோவும் முடிந்த வரைக்கும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏகப்பட்ட கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கிராம உதவிகளை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மீண்டும் நாம் அடுத்தொரு வீடியோ சந்திப்போம். நன்றி.